இந்தியாவில் வெளியாகும் கொரோனா கணக்கில் ஒருவருக்கு பாதிப்பு கணக்கில் காட்டப்படாமல் முப்பது பேரின் பாதிப்புகள் மறைக்கப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வை சுட்டிக்காட்டி பிரபல மருத்துவ நிபுணர் சந்திரகாந்த் லகாரியா தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கொரோனாவிற்கு பின்னர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்திருப்பது குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமான ஐசிஎம்ஆர் சார்பில் ஆய்வு நடத்தப்பட்டது அதன் முடிவுகளின் அடிப்படையில் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் இந்தியர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது அதாவது தொன்னூறு முதல் தொன்னூற்றி கோடி பேருக்கு கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளது என்றும் அவர்களில் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் தவிர பலருக்கு கொரோனா பாதிப்பாலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்திருக்கலாம் என்றும் பிரபல தொற்று நோய் நிபுணர் சந்திரகாந்த் லகாரியா தெரிவித்துள்ளார் ஐசிஎம்ஆர் ஆய்வின் அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவில் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு என கணக்கில் காட்டப்பட்டால் முப்பது பேருக்கு தொற்று இருப்பதே தெரியாமல் போயிருக்கும் அல்லது கணக்கில் காட்டப்படாமல் போயிருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் தொன்னூற்றி ஒன்பது பேருக்கு கொரோனா ஏற்பட்டால் ஒருவர் மட்டுமே கணக்கில் சேர்க்கப்பட்டு தொன்னூற்றி எட்டு பேரின் தொற்று மறைக்கப்பட்டுள்ளதாகவும் குறைந்தபட்சமாக கேரளாவில் ஒன்றுக்கு ஆறு என்ற கணக்கில் கொரோனா தொற்று கணக்கில் சேர்க்கப்படாமல் விடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் சந்திரகாந்த் லகாரியா குறிப்பிட்டுள்ளார் மத்திய பிரதேசம் ஒன்றுக்கு எண்பத்து மூன்று ஜார்க்கண்டில் ஒன்றுக்கு அறுபத்து மூன்று என்ற கணக்கிலும் கொரோனா தொற்று மறைக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜஸ்தானில் ஒன்றுக்கு அறுபத்தி இரண்டு குஜராத் ஒன்றுக்கு அறுபத்தொன்று என்ற கணக்கிலும் கொரோனா தொற்று விடுபட்டிருக்கலாம் அல்லது மறைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது உள்நோக்கத்துடன் எண்ணிக்கையை குறைத்து சொல்வதற்காக சொல்லப்பட்டிருக்காது என்றும் அறிகுறிகள் இல்லாதவர்களை கணக்கில் எடுக்காமல் விடுபட்டதால் ஏற்பட்ட தவறாக இருக்கலாம் என்றும் திரு லகாரியா விளக்கம் அளித்துள்ளார் எனவே சரியான எண்ணிக்கையை தெரிந்து கொள்ள தெளிவான ஆய்வை அரசு நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க